யாழ் மண்ணின் ஊடகப் பார்வைகள் இன்று 12 தேதி 8 மாதம் 2019 இன்றைய யாழ் மண்ணின் ஊடகப் பார்வையில் இன்றைய காலைநேர செய்திகள். வெற்றி வேட்பாளரை நாங்களே கொண்டு வருவோம் ராஜிதசேனாரத்தின. மகிந்த குடும்பத்தில் யார் போட்டியிட்டாலும் வெற்றி வரப்போகும் வேட்பாளர் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணியிலிருந்து வரப்போகின்றார் என்று அடித்து கூறுகின்றார் ராஜிதசேனாரத்தின. பரபுன வேட்பாளராக கோத்துபாய நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதேபோன்று நேற்றைய தினம் கோத்துபாய ராஜபக்ச அந்த மாநாட்டில் வைத்து இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட போகும் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இனி அவர்களுடன் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. தியாசிரி விசனம். பெரமுன தரப்பில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் அறிவிக்கப்பட்ட பின்னர் அந்த கட்சியுடன் இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் தியாசிரி ஜெயசேகர. சுதந்திர கட்சி தரப்பில் மைத்ரிபால சிறிசேனா வேட்பாளர் என தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் இரு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடாத்தி வந்தன. எனினும் இன்று மகிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக பெரமுன தலைவராகியுள்ளதுடன் அந்த கட்சி சார்பில் கோத்துபாய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தியாசிரி இவ்வாறு தெரிவிக்கின்ற அதேவேளை மைத்ரிபால சிறிசேனா பெரமுனவுக்கு ஆதரவை வெளியிடுவார் என்றும் அரசியல் வட்டாரத்திலிருந்து எதிர்பார்ப்பு நிலவுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. குருதிகளை தனது கைகளில் கொண்டு வந்த குற்றவாளி கோத்தபாய நாட்டின் ஜனாதிபதியாக வர முடியுமா? ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கோத்தபாய ராஜபக்ச தொடர்பில் அமைச்சர் மங்கள சமரவீர கடுமையான விமர்சனங்களை வைத்ததுடன் மகிந்த ராஜபக்ச தொடர்பிலும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ச என உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். இது எதிரும் புதிருமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். கோத்துபாய ராஜபக்சவின் வெள்ளைவான் அரசாங்கம் மற்றும் ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது. மகிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சியில் பதவி வகித்த கடந்த 4 வருட கால பகுதியில் இந்த பாடத்தையும் கற்கவில்லை. அவர் தனது குடும்பத்துக்கு அதிக அதிகாரங்களை வழங்கினார் என்பதை உணரவில்லை. தான் நாட்டை அதிகளவுக்கு பயமுறுத்தினேன் என்பதை உணரவில்லை. தான் நாட்டுக்கு நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தினேன் என்றும் கவலைப்படவில்லை. இலங்கையில் தற்போது அறப்புரட்சியே தேவைப்படுகின்றது. மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை. உலகில் தற்போது மனிதர்கள் மனித உயிர்களை மதிப்பதில்லை. மதத்தை விட மனிதர்களின் உயர் பெரியது என்பது பேராயர் கர்தினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் கருத்து. மதம் காரணமாக கொலை செய்ய முடியாது, அப்படி செய்தால் அது மிகப்பெரிய பாவம் என்பதுடன் இறைவனின் படைப்புக்கு முரணானது என்றும் பேராயர் குறிப்பிட்டிருக்கின்றார். உடை மற்றும் முகத்தை மாற்றுவதனால் ஊர்க்குருவி பறந்தாகாது. ரணில் பேச்சு. உடை மற்றும் முகத்தை மாற்றுவதனால் மாற்றம் எதுவும் ஏற்பட்டு விடாது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் 10 வருடங்களாக மாற்றத்தை ஏற்படுத்தாத முடியாதவர்கள் 5 வருடங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்களா என்று கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச அறிவிக்கப்பட்டார். பொதுஜன பெரமுனவின் கட்சித் தலைவர் பொறுப்பை பொறுப்பேற்றுக் கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச வேட்பாளர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகள் தமிழர்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை அளித்துவிட்டது. மகிந்த ராஜபக்ச. யாழ்ப்பாணத்தில் நூலகம் இடிக்கப்பட்டமை உட்பட ஐக்கிய தேசிய கட்சியினர் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகள் தமிழர்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். வடக்கு தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நம்பிக்கை இனங்களை களைய வேண்டும். தமிழர்கள் இந்த நாட்டில் அனைத்து உரிமைகளையும் பெற்று சம உரிமைகளோடு வாழும் நிலை உருவாக்கப்பட வேண்டும் தமிழில் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச தான் தமிழ் தலைவர்கள் போன்றவன் அல்ல, செய்வதைத்தான் சொல்வேன், சொல்வதைத்தான் செய்வேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். முஸ்லிம் கிராமங்கள் தாக்கப்படலாம், மகிந்த விடுத்துள்ள எச்சரிக்கை. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச அதிகம் பேசுபவர் அல்ல, ஆனால் செயத்திறன் மிக்கவர் என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். கோத்தபாய ராஜபக்ச குறித்து எதிர்க்கட்சி பொய்ப்பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதிலும் அவர் மோசமானவர் இல்லை என்று மகிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார்.
மக்களே கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக அத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்து விட்டார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்கட்சியினர் சித்தரிப்பது போல் கோத்தபாய ராஜபக்ச மோசமான மனிதர் இல்லை, அவர் செயத்திறன் மிக்கவர், அதிகம் பேச மாட்டார், அமைதியாக செயற்படுவர் என்று மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். கோத்தபாயவின் வெள்ளைவான்களுக்கு எதிராக மக்களை அணி திரட்ட வேண்டும். மங்கள சமர வீரா. கோத்தபாய ராஜபக்சவின் வெள்ளைவான் கொடுங்கோள் மற்றும் ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்களை அணி திரட்டப் போவதாக நிதியமைச்சர் மங்கள சமர வீர கருத்து தெரிவித்திருக்கின்றார். தனது பொறுப்புகளை கைவிட்டுவிட்டு நாட்டை விட்டு ஒருபோதும் தப்பியூடாத வலுவான வேட்பாளரை நிறுத்தி ஐக்கிய தேசிய கட்சி கோத்தபாய ராஜபக்சவை தோற்கடிக்கும் என்று மங்கள சமர வீர கருத்து தெரிவித்திருக்கின்றார். வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான டிப்பர் வாகனம். யாழ்ப்பாணம் காரநகர் பொன்னாளிச்சந்தி பாலப்பகுதியில் இன்று காலை டிப்பர் ரக வாகனம் ஒன்று விபத்துக்கு இலக்காக இருக்கின்றது. மணலேற்றிய டிப்பர் வாகனம் காரநகர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. டிப்பர் சாரதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பி இருக்கின்றார். இதன்போது நன்னீர் குழாய் ஒன்று உடைத்து தள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மழை வேண்டி சிறப்பு தொழுகை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி பாதிப்பை அடுத்து மழை வேண்டி இன்று சிறப்பு தொழுகையில் முஸ்லிம்கள் ஈடுபட்டனர். புதிய கூட்டணி நட்பு கட்சிகளுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்த சஜித் பிரேமதாசா. கட்சியில் பல்வேறு தரப்பினரும் சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். சாதாரண பொதுமக்களும் அதனையே எதிர்பார்க்கின்றார்கள். அத்துடன் அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன முன்னணியின் சார்பில் முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் கோத்தபாயவை எதிர்கொண்டு மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய சக்தியை கொண்டிருக்கும் ஒரே நபர் சஜித் பிரேமதாசா என்று டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஜித் பெரோரோ குறிப்பிட்டிருக்கின்றார். யார் என்ன நினைத்தாலும் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி கோத்தபாயா என்பது அரை ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவால் எழுதப்பட்ட விதி. ஆட்டு விற்பவன் அமெரிக்காவாக இருக்க இங்கு உங்கள் நாட்டில் நடந்த குண்டுவெடிப்பு மற்றும் அரசியல் குழப்பங்கள் அத்தனையும் நாடகமே. இலங்கை அரசியலை தீர்மானிக்கும் சக்தி இலங்கை மக்களிடம் இல்லை, சர்வதேசத்தின் கையில் மாத்திரமே. எம்மைவிடம் முட்டாள்கள் இங்கு எவரும் இல்லை. மட்டக்களப்பு மாமாங்கம் பகுதியில் நள்ளிரவில் மர்ம நபரின் நடமாட்டம். மட்டக்களப்பு மாமாங்கம் பகுதியில் நள்ளிரவில் இனம் தெரியாத ஒரு சிலர் கடந்த சில தினங்களாக நடமாடுவதாக அந்த பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டிருக்கின்றனர். புத்துஜீவித்துவ தலைமைத்துவ சபையே காலத்தின் தேவை. வரலாற்று நெடுகிலும் இலங்கை முஸ்லீம் மீது அவ்வப்போது சிற்சில இனமத ரீதியான தாக்குதல்கள் நடந்திருந்த போதிலும் 30 வருட போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டத பின்னர் அந்த தாக்குதல்கள் சற்று தீவிரமடைய தொடங்கியிருக்கின்றது. தாக்குதல் உத்திகளும் பல்வேறு வகையாக அமைந்திருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதனாலோ இவற்றுக்கு முகம் கொடுப்பதனாலோ முஸ்லீம் சமூகம் எப்போதும் ஒரே பார்வையை வழிமுறையை கொண்டுள்ளது. கால சந்தர்ப்ப அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார நிலைமைகளுக்கு ஏற்ற தன்னை புனரபித்துக் கொள்வதிலும் முஸ்லீம் சமூகம் பின்தங்கியே இருக்கின்றது. இந்த நிலையில் நிகழ்காலத்துக்கு முகம் கொடுப்பதிலும் எதிர்காலத்தை எதிர்கொள்வதிலும் முஸ்லீம் சமூகம் பாரிய சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யாழ் மண்ணின் இன்றைய காலநேர செய்தியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை தொடர்ந்து பார்ப்போம். என்று தனது 14வது பிறந்த தினத்தை ருசியா அவர்கள் தனது 14வது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இவரை வாழ்த்தும் உள்ளங்கள் அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா மற்றும் தாத்தா, பாட்டி, மாமிமார்கள், மாமாமார்கள் மற்றும் மச்சான்மார்கள், மச்சாள்மார்கள் மற்றும் சித்தப்பாமார்கள், சித்திமார்கள் மற்றும் நண்பிகள், நண்பர்கள். ஏசப்பாவின் ஆசீர்வாதத்தோடு பாதுகாப்போடும் சந்தோஷமாகவும் வாழ வாழ்த்து நிற்கின்றனர். இந்த தகவலை எமக்கு அனுப்பியிருக்கின்றார் அவருடைய அண்ணா அவர்கள் எமக்கு அனுப்பியிருக்கின்றார். இன்றைய தினம் தனது 14வது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கும் தனுசியாவை எஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.